கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்காக சமைக்கப்படும் மதிய உணவுக்கான அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை கழிவறையில் வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, கழிவறையில் இந்த அரிசி பருப்பெல்லாம் வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, அது குறித்த நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா விவரம்? வணக்கம் கார்த்திகா. ஒசூர் அடுத்த கிளமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்டது பொம்மு தாத்தனூர் கிராமம். இந்த கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தூக்குப்பள்ளி தனியாகவும் 2015 ஆண்டு அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது வெவ்வேறு இடங்களில் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் துவக்கப் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. 2019 ஆண்டு அரசு உயர்நிலைப் பள்ளிக்காக தமிழக அரசு சார்பில் 1,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடம் அமைக்கப்பட்டு தற்போது அங்கு 325 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த கட்டிடம் கட்டிய போது மாணவர்களின் வசதிக்காக சமையல் கூடம் கட்டாமல் இருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 3 ஆண்டுகளாக சமையல் செய்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் கழிவறையை தூய்மைப்படுத்தி மாணவர்கள் பயன்படுத்தி வந்த கழிவறையில் அங்கு உள்கட்டமைப்பை மாற்றியமைத்து அங்கு அரிசி பருப்பு ஆகியவற்றை இருப்பு வைத்து கழிவறைக்கு முன்பாகவே வராண்டா போல் அமைத்து அதில் தான் சமைத்து வருகிறார்கள். இது குறித்து பள்ளியில் விசாரித்த போது 2019 ஆண்டு இந்த கட்டிடம் கட்டிய போதே சமையற்கூடம் கட்டாமல் இருந்ததாகவும் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் மாணவர் நலனுக்காகவே கழிவறையில் அரிசி பருப்புகளை இருப்பு வைத்தும் கழிவறைக்கு முன்பாக சமையல் செய்து மாணவர்களுக்கு அங்கிருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் சூடான சத்துணவை தலைமீது சுமந்தவாறு அங்கிருந்து பள்ளிக்கு எடுத்து சென்று மாணவர்களுக்கு சத்துணவு பரிமாறி வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து கிளமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விசாரித்த பொழுது அந்த பள்ளிக்கு கழிவறை தனியாகவும் சத்துணவு கூடம் அமைப்பதற்கான டெண்டர் பணிகள் முடிவடைந்து 3 மாதங்கள் ஆகியும் அதற்கான எந்த பணிகளும் தொடங்கப்படாமல் இருப்பது மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பள்ளியில் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏழை எளிய மக்கள் முழுக்க முழுக்க கிராம பகுதிகளை சார்ந்த இந்த பொம்மை தாத்தனூர் அரசு பள்ளிக்கு ஏழை மாணவர்களை வந்து படிக்கக்கூடிய நிலையில் கழிவறையில் இது போன்ற அரிசி பருப்பு சத்துணவுக்கு தேவையான பொருட்களை இருப்பு வைத்து கழிவறைக்கு முன்பாகவே சமையல் செய்து மாணவர்களுக்கு தலை மீது சுமந்து சென்று பரிமாறும் அவலை நிலை இருப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கார்த்திகா. Ready? Breaking fire. Lights on. Camera ready? On hand. Tamil செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.